தமிழகத்திற்கு கூடுதல் ஆக்ஸிஜன் வழங்க கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்திற்கான கூடுதல் ஆக்ஸிஜன் தேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு போன்ற நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் போதிய அளவில் ஆக்ஸிஜன் கையிருப்பில் இருப்பதாக தமிழக அரசு சுகாதாரத்துறையும் தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழகத்திற்கான கூடுதல் ஆக்ஸிஜன் தேவையை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதற்கு முன்பாக மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் சக்தியோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் டெல்லி போன்ற வட மாநிலங்களில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் போதிய அளவில் ஆக்ஸிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும் படுக்கைகள் காலியாகவே இருப்பதாகவும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் ஆக்ஸிஜனை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழகத்திற்கு தற்பொழுது 220 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் ஆக்ஸிஜனை உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். தவறான கணக்கீட்டால் 80 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும் எனவே தமிழகத்திற்கான ஆக்ஸிஜன் தேவையை உணர்ந்து அதனை உறுதி செய்யும் விதமாக தமிழகத்திற்கான கூடுதல் ஆக்ஸிஜனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக அதிக அளவில் நாளுக்கு நாள் அதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் 14,000 நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் போதிய அளவில் படுக்கைகள் இருப்பதாகவும் ஆக்ஸிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்து வருகிறது. ஆனால் தற்பொழுது மேலும் ஆக்ஸிஜனை அதிகரிக்கும் விதமாகவும் ஆக்ஸிஜன் தேவையை உறுதிப்படுத்தும் விதமாகவும் தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? காயத்ரி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆக்ஸிஜன் தேவை தொடர்பாகவும் அது தேவையான அளவு இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் 450 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன், ஆக்சிஜன் உற்பத்தி திறன் தேவைப்படுகிறது. இதில் தற்போது மாநிலத்தில் 400 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் ஏற்கனவே நம்மிடம் இருக்கிறது. எனவே மாநிலத்தில் உற்பத்தி திறனை காட்டிலும் அதிகமான ஆக்சிஜன் தேவை என்பது தற்போது ஏற்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டில் ஏற்பட்ட கொரோனா தொற்று பாதிப்பை விட தற்போது இந்த பாதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் நேற்றைய தினம் வரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை என்பது 1 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இந்த தொற்றின் பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது. எனவே இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு தடையற்ற மற்றும் போதுமான ஆக்சிஜன் விநியோகத்தை வழங்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் சமீபத்தில் தேசிய மருத்துவ ஆக்சிஜன் ஒதுக்கீட்டு திட்டத்தின் ஒதுக்கீட்டில் 220 மெட்ரிக் டன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள உற்பத்தி நிலையத்திலிருந்து ஆந்திராவிற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதில் தற்போது இதன் காரணமாக தற்போது தமிழகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி திறனை விட குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் இவ்வாறு 80 மெட்ரிக் டன் மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருப்பது என்பது தவறான நிலைப்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக
முதலமைச்சர் தனது கடிதத்தில் பிரதமருக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் போதுமான ஆக்சிஜன் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் மற்ற மாநிலங்களுக்கும் அருகில் உள்ள மாநிலங்களுக்கும் உதவுவதற்கு தமிழகம் தயாராக இருந்த போதிலும் கூட தற்போது இந்த இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு தேவையான ஆக்சிஜன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், அதே போல திசை திருப்புவது இந்த நடவடிக்கைகளையும் மாற்ற வேண்டும் என்றும் அவர் ரத்து செய்ய வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி தமிழரசி. முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.